அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் அவர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்றைய நாள் என்ன நாள்னால், நான் வந்து இந்தியா விட்டு போக போகிற நாள் தான். அதாவது என் ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறேன், என்னுடைய நாட்டுக்கு, நான் பிறந்த நாட்டுக்கு போக போகிறேன். நான் வந்து புகுந்த வாக்குப்பட்ட இந்த நாட்டை விட்டு போக போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப 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 சேடஸ்டான ஒரு டே இன்றைக்கி வந்து, இன்றைக்கி நடந்ததெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து 11:30 ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஏம்மா, ஸோ பேக்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் நிற்கும்போது வண்டியும் வந்துடுச்சு. எல்லாருமே ஒரே வண்டியில் போல் ரெண்டு வண்டி புக் பண்ணி தான் போனோம். ஸோ என் மாமனார் இம்ரான் ஹஸ்பண்ட்லாம் வந்து பேக்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஹாஃப் அன் அவர், 3/4 ஹவரில் நாங்கள் போயிட்டு சேர்ந்துட்டோம் ஏர்போர்ட் போயிட்டு. அந்த காரில் போன டைம் வந்து போய்கிட்டே இருக்காதுன்னு தோணிச்சு. ஸோ இதுதான் எங்கள் ஏரியா, ஊரை பக்கம் எல்லாத்தையும் கடைசியாக மனசாலே நினச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பேன்னு தெரியலல்ல. ஒரு செவரு கூட பார்த்துக்கு, ஒரு மாதிரி லூசுத்தனமாக நானும் நினச்சிக்கிட்டேன். இந்த செவருலாம் கூட மிஸ் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும்ல, அந்த நாயெல்லாம் கூட பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, பழக்கடைலாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே போனேன். காருக்குள்ளே வச்சு எனக்கு அழுகை தான். எனக்கு வந்து என்னன்னே தெரியல, எனக்கு என் மாமியாரை மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இப்போவே நினைக்கும் போது கூட எனக்கு கண்ணில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு எப்படிப்பட்ட மாமியார்னா, என் கூட இருக்குது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்து எவ்வளோ எப்படிப்பட்ட மாமியார்னு. அவங்கள தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், மிஸ் பண்ணுறேன். ஒரு வேளையாக நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம், வந்ததுமே எனக்கு மாமா என்ன சொல்லிட்டார்னா, போமா போ, டைம் சரியாயிடுச்சு, 9 மணி ஆகிடுச்சு, போன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க அந்த வண்டி வந்து சேர லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோலெல்லாம் பார்த்தாலே தெரியும் என் மாமியார் வந்து ஃபுல்லாக அழுகதா, நானும் ஃபுல்லாக அழுகதான். அதில் மறைச்சதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க தான் அழுகிறாங்கன்னா ஷோக்கி அண்டி, அதை விட அவங்களும் ஃபுல்லாக ஷோக்கேண்டி அம்மாவோட தங்கச்சி, அதில் வீடியோவில் தெரியும் அவங்களும் சரியான அழுக. ஸோ நான் பயந்துகிட்டே தான் உள்ளே போனேன். ஏன்னா வந்து இவன் எங்கே அழ ஆரம்பிச்சிருவாவோ, என் பொண்ணு வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு அழ ஆரம்பிச்சிருவாவோன்னு நினச்சி பயந்துகிட்டே தான் போனேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அவள் எதுவுமே பண்ணலை, அவள் சமத்தாக தான் இருந்தாங்க. ஏன்னா போன வாட்டி அப்படி தான் ஆச்சு, ஸ்ரீலங்காவிலேருந்து வரும்போது என் அப்பா அம்மாலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு அழுக, ஏர்போர்ட் உள்ளே இருந்துக்கிட்டு அழுதா, நான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு எங்களது 18 கேட் நம்பர். இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும்னா, ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு, அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு, இல்லைனா மாமியார் மாமியாரை விட்டு பிரிஞ்சு, இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லி நான் பிள்ளைக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் வரும்போது வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தாங்க. பிள்ளைக்கு பசிக்கும்னு சொல்லி நான் சிறில கூட்ட ஆரம்பிச்சிட்டேன், அங்கே வச்சு கரைச்சிட்டு வந்தேன் வீட்டில் வச்சு. அது இங்கே எனக்கு ஊட்ட ஈஸியாக இருந்துச்சு. என்னடா பே ஊட்டிகிட்டே இருக்கும்போது யாருக்கோ ஹாய் சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? நான் யாருக்கு ஹாய் சொல்கிறேன்னு நீங்களே பாருங்கள். இது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. சார், எங்கள் மாமியார் உங்களோட பெரிய ஃபேன், பெரிய ஃபேன், நிஜமாக பெரிய ஃபேன். உங்கள் வீடியோ பார்க்காத நாளே இல்லை. கிளம்பு ஆமாம் ஆமாம், நான் ஸ்ரீலங்கன் தான். ஓகே ஓகே ஓகே, ஒரு அளவுக்கு ஓகே ஓகே. ஸோ ஜப்பார் பாயை தான் நான் மீட் பண்ணினேன். நிஜமாகவே அவரோட பெரிய ஃபேனு எங்கள் மாமியார். டெய்லியும் அவரோட சமையல் வீடியோலாம் நிறைய பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெரி ஸ்வீட் பர்சனுங்க. நிஜத்தில் நேரில் கூட அவ்வளோ கேரிங்காக பேசினார், மரியாதையாக பேசினார். அப்புறம் அவர் போயிட்டார் பேசிட்டு. நானும் சரி கொஞ்சம் பிள்ளைய தூங்க வைக்கலான்னு தூங்க வைக்க ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே ஃப்ளைட்டு வந்துடுச்சு. சரின்னு அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினோம்னா நமக்கு ஜன்னல் சீட்டு தான்.
ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு செப்பரேட்டாக சீட் இருந்துச்சு, நான் வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கினேன், அதனால அவங்களுக்கு தனியாக சீட் இருந்துச்சு, பட் இருந்து வேஸ்ட்டுங்க. அவங்க அந்த சீட்டில் இருக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஸ்ரீலங்கா போய் சேர்ற வரைக்கும் என் மட்டியில் தான் இருந்தாங்க. அந்த அந்த சீட்டு வெறும் எம்டியாக தான் இறங்குற வரைக்கும் இருந்துச்சு. வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, அந்த சீட்டும் வேஸ்ட்டு. அப்புறம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வாட்டி வர சொல்கிற மாதிரியே அந்த ஏரோஸ்டர்ஸ்லாம் அது சொல்லுவாங்க இல்லையா, மாஸ்க் போடணும், பெல்ட் போடணும், இதை போடணும், அதை போடணும்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 10 minutes கூட இருக்காது, அதுக்குள்ளே லஞ்ச் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி லஞ்ச் தந்துட்டாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னா, ரொட்டி இருந்துச்சு, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸ், பாயாசம் கூட இருந்துச்சு, அப்புறம் சுண்டல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. சரின்னு பிள்ளைக்கும் கொஞ்சம் ஊட்டிட்டு நானும் சாப்பிட, ரொம்ப என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு இத்தனைக்கும் எதுவுமே என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. பிள்ளைக்கு வச்சுட்டு தயிர் கூட தந்துருந்தாங்கங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில். எனக்கு வந்து எப்போவுமே ஃப்ளைட்டில் போகும்போது காது வலி வந்துடும், அது என்னன்னே தெரில, காதுக்குள்ளே வலிக்கும். ஆனால் அவ்வளோவே பெரியவன் நல்லாவே எல்லாம் புகழும். ஷேஹாமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாலியாக வந்தாங்க, இதோட 3rd time அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு இதுவுமே இருந்ததே இல்லை, அவங்க பாட்டுக்கு நல்ல ஜாலியாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு தான் வருவாங்க. என்ன கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க அவ்வளோதான், மற்றபடி எதோ தொந்தரவுலாம் எதுவுமே இல்லை. ஒரு வழியாக ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுமே என் தம்பி உள்ளே நின்னார் டிக்கெட் எடுத்துகிட்டு. ஸோ என் தம்பியை பார்த்ததும் ஷேஹாமாவுடைய ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே இப்படி தான் மூஞ்ச திருப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் 2 நிமிஷம் தாங்க, நான் கூட நினச்சவங்க பழையபடி ஆக மாட்டாங்க போல், யார்ட்டையும் ஒட்ட மாட்டாங்க போல அப்படின்னு பார்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என் தம்பி கூட பழையபடி, அவள் வந்து என் தம்பி கூட சரியான ஃபிட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தால் சரியான சேட்டை பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டே போகல 2 நிமிஷமாக, நானே பயந்துட்டேன் என்னடான்னு. அதுக்கப்புறம் அவங்ககிட்டே ஒட்டிக்கிட்டா என் அப்பா அம்மா எல்லாட்டையும் ஒட்டிக்கிட்டா 2 நிமிஷம்தான் உபயோகம் பண்ணினா. 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை விட டபுளாக ஒட்டிக்கிட்டா, அதே மாதிரி டபுள் சேட்டைங்க என் தம்பி கூட சேர்ந்து. ஸோ இதுதான் ஸ்ரீலங்கா பாருங்கள். இது வந்து அவுட் ஆஃப் கிளம்பு தான், ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் ஏரியாலாம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் என் பொண்ணு என் அம்மா கூடலாம் எப்படி ஒட்டிக்கிட்டான்னு. இப்படி தாங்க இருந்தா 6 மந்த் முன்னாடி. ஆனால் வந்து ஏர்போர்ட்லேருந்து சடனாக பார்த்தது ஒரு மாதிரி வேர்டாகவே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வழியாக வார வழியிலேயே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் அம்மா சமைச்சிருந்தாங்க. அன்னைக்கு என் அம்மா என்ன சமைச்சிருந்தாங்கன்னா, லீக்ஸ் கிரேவி பண்ணி, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மீன் சமைச்சிருந்தாங்க. ஸோ வந்ததுமே அப்படியே எதுவுமே பண்ணலை, ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான் வந்து. எதுக்குன்னா மணி சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த வேலை கொஞ்சம் இருந்துச்சு. மணிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுக்கடை வழியாக தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக புதுக்கடை தான் எங்களோட சொந்த, நான் பிறந்த சொந்த ஏரியா, நான் பிறந்த ஏரியா, என் அப்பா அம்மா எல்லாம் தம்பி அண்ணன் என் குடும்பமே, என் அப்பா சைடாக இருக்கட்டும் அம்மா சைடாக இருக்கட்டும் எல்லாமே பிறந்த ஏரியா வந்து புதுக்கடை தான். ஸோ சிங்கார சென்னைன்ற மாதிரி சிங்கார புதுக்கடை இது வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த டெல்லி அந்த மாதிரி சைடில் தான் இருக்கும்.
டெல்லி அந்த மாதிரி சைட் மாதிரி இருக்கும், ஜக ஜக ஜகன்னு. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான் மழைங்கிறதுனால. ஸோ வண்டி ஓடுறது என் தம்பி தாங்க, லைசன்ஸ் எடுத்துட்டாரு, அதனால இப்போ வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வர அவசரத்தில் ரூம் அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். என் மாமியார் வந்து ரொம்ப அழகாக நீட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த வீடியோ பிடிச்சி அனுப்பினாங்க. ஸோ ரொம்ப ஃபீலாக இருக்குது, அவங்கள நினச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்கள் வ்ளாகில் வரும். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய்.